பாவேந்தல் பால்முனை ஃபாரூக் எழுதிய 50 எழுத்து ஆளுமைகள் நூல் அனுமான நிகழ்வு 16/12/2023 பிற்பகல் 3:45 கொழும்பு தமிழ் சங்க வினோத மண்டபத்தில் பேராசிரியர் சபா ஜெயராசா தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வின் பிரதம அதிதியாக புரவலர் ஹாஷியம் உமர் அவர்கள் கலந்து சிறப்பித்தார். யூடிவி லங்கா செய்திகளுக்காக ஃபசிஹா ஃபாரூக். பற்றிய மறைந்திருக்கின்ற எழுத்தாளர்களை பற்றிய விடுக்கொண்டிருக்கின்ற ஒரு காரியத்தை தமிழ் இலக்கிய ஊழலில் 1859 சைமன் சீமான் காசிச்செட்டி அவர்களுடைய காலத்தில் இருந்து அந்த விவரத்தை இவர்களே தந்திருக்கின்றார். அது ஒரு முக்கியமான பதிவு. பாக்கியம் எங்களுக்கு கிட்டுகிறது. எங்களுடைய ஓய்வொழிச்ச இல்லாத அரசியல் வாழ்விலே கிடைக்கிற ஒரு நிம்மதி என்று சொல்ல வேண்டும். இட அழைப்பு வந்தபோது அதுவும் தந்தர் பாலமனை பாருக்குடைய அர்த்தம் என்றால் அதில் இப்படியான ஒரு விஷயத்துக்கு நிறைய ஊக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதற்காகவே சிறிது நேரம் வந்துவிட்டு போகலாம் என்று வந்த இடத்திலே வேர்வை வைத்து எழுதியிருக்கிறான். தன் இமைகள் சுவைகளை தாங்கிய போதும் நித்திரை மறந்து இதனை சுகப்பிரசவமாக்கி தந்துள்ளார். சுகப்பிரசவங்களின் மகப்பேற்று மறை தமிழன் தமிழ் முரசு எத்தனையோ சுகப்பிரசவங்களின் மகப்பேற்று மறை தமிழன் தமிழ் முரசு.